ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஈடிங் சேலஞ்ச் பாய்ஸ். நாங்கள் வந்து கார்த்திக், வசந்த், உதயன் இருக்கார் நம்ம கூட. இப்போ நம்ம இருக்கணும் பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச்சில் இருக்கோம். வாங்க, இப்போ வந்து இங்கே மீன்லாம் வறுத்து வச்சுருக்காங்க, நல்லா வாசனையாக இருக்குது, இதை சாப்பிடுவோம். வேறு என்னென்ன ஸ்பெஷல் இருக்கோ அப்படியே ஒரு ரவுண்டு எல்லாத்துலேயும் வாய வச்சுட்டு போயிடலாம். நிறைய இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த டைமில் பீச்சை பார்க்க நல்லா இருக்குது, பெருசாக ஜில்லுன்னு காற்றுனால ஜில்லுன்னு காற்று இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேலே தான் மழை பெஞ்சதுனால தூசி பறக்காமல் மண்ணெல்லாம் நல்லா சூப்பராக நல்லா இருக்குது. ஸோ இப்போ பெசன் நகர்லேருந்து நேராக உள்ளே அந்த கடை இருக்க பக்கம் வந்தாச்சு. லாஸ்ட்லேருந்து நாலாவது கடை. இந்த கடை பேர் இன்னைக்கு பிடிச்சதுங்கோ, பேரே நல்லா பனியாக இருக்குது. இங்கே தான் வந்திருக்கோம். இது பேர் என்ன? கடம்பாவா? ஆ, ஸோ ஆ சூப்பராக இருக்கு. ஸோ ஒரு ஸ்குட்டு, ஒரு இலிப்பூச்சி. இலிப்பூச்சின்றது வந்து சின்னதாக ஒரு பூச்சி மாதிரி, இன்செக்ட் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது டேஸ்ட்டு நண்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ பெசன் நகர் பீச்சில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே தான் சாப்பிட்லாம். இதாங்க, புரியுங்க என்னன்னா, இது பூச்சின்றீங்க, பூச்சி எப்படி திங்கிறது? அப்படியே வாயுள்ள போட்டு இங்கே பாருங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டேன். இது பூச்சி மாதிரி இருக்கா? நான் ஒரு பூச்சி சாப்பிட்டாரு, அது பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் இது வரையும் நான் சாப்பிட்டதில்ல, பார்த்ததே இல்லைங்க. இது கடம்பாவா? சரி, இதை நான் சாப்பிட்றேன். ஓகேவா? ம், ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம், லெமன் எடுத்து அப்படியே புழிஞ்சு. ஒய் ஒய், ஓகே. மீன் மாதிரி இல்லையே கடம்பா? அப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி ரப்பரியா, ரப்பர் மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான். பூச்சி தாங்க, பூச்சி தான். அது பாருங்க, அழகாக கருப்பான் பூச்சி மாதிரி இருக்கா? சாப்பிடும் இலிப்பூச்சி. சரி, சாப்பிட்டு தான் பார்ப்போமே. வண்டு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்காது, நண்டு மாதிரி தான் இருக்கும், சின்ன நண்டு மாதிரி. நீங்கள் தாய்லாந்தில் இல்லைங்க, சென்னையில் தான் இருக்கீங்க. அந்த கற்பனைலாம் வேண்டாம், இங்கே நல்லா தான் இருக்குது. நண்டு மாதிரி தான் இருக்கும். இது பீச் ஓரத்தில் பிடிக்கிறது, மணலில் இருக்கும். ஓ, அப்படியா? நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த ஆக்சுவலாக இந்த இலிப்பூச்சி பார்த்தீங்கன்னா வந்து மீன் மார்க்கெட்டிலலாம் கிடைக்காது. இந்த மாதிரி பெசன் நகர்லேயோ இல்லை மெரினா பீச்லேயோ மட்டும்தான் இந்த மாதிரி பிடிச்சி வறுக்கிற இந்த கடைக்காரவங்களுக்கு மட்டும்தான் தனியாக ஆள் வச்சு பிடிச்சிட்டு வந்து செய்கிறாங்க. மீன் மார்க்கெட்டில் ஸ்பெஷலாக இது கிடைக்கிறது இல்லை. இப்போ நம்ம வாங்கி வீட்டில் போய் சமைக்கணும்னு பார்த்தா இது ரொம்ப ரேர், கிடைக்கிறது கிடையாது. இது சங்கரா மீன், இது ஐலாண்ட் மீன். ஸோ சங்கரா மீன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப சாஃப்டாக சூப்பரான மீன். ஐலா மீன் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனால் ஃப்ளஷ் நிறையா இருக்கும். பறக்குதா? ஆவி பறக்குது, சூப்பராக ஆவி பறக்குது. இது அப்படியே சுட 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 இந்த ஃப்ளஷ் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சுட சுட இருக்கு, ஆவி பறக்குது. இந்த மீனோட இந்த மீன் எனக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கு. வந்த ஒன்று நாலு ஐட்டம் ஆர்டர் பண்ணோம், கடமா, இலிப்பூச்சி, ஐல மீன், சங்கரா மீன். இது வந்து 60 ருபீஸ், 60 ருபீஸ். இது 120, இது 120, இது ஒரு இது 150. பட் டேஸ்ட் வைஸாக நல்லாயிருக்கு. மேக்ஸிமம் வந்து மீன் ரெண்டுத்துலேயும் மசாலா ஒரே மாதிரி மசாலா தான் போட்டிருக்காங்க, பட் மீனோட டேஸ்ட் தான் டிஃபர் இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பெசன் நகர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி மீன்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஓகே.
இதை சாப்பிட்டு அடுத்து வேற மீன் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கடைக்காரருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிடலாம் மீனுக்கு நல்லது. ஓகே, ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் கடை கடைன்னு இதை முடிச்சுட்டு அடுத்த கடைக்கு போகணும். ஸோ அடுத்த கடையில் பார்க்குறோம். ஓகே, இப்போ மீன்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, வெறும் எலும்பு தான் மிச்சம். சரி ஓகே, இப்போ வந்து அடுத்த இடத்துக்கு போயிடலாம். இங்கே ஃப்ரை பண்ண அந்த ஷூட் பண்ண முடியல, இன்றைக்கி சண்டே ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஸோ இன்றைக்கி சண்டே நிறைய கூட்டம்ன்றதுனால உள்ளவும் அவங்களும் டிஸ்டர்ப் பண்ண முடியல ரொம்ப. ஸோ மீன் சாப்பிட்டு முடிச்சாச்சு, அடுத்து கிளம்ப முடியல, கிளம்பிடலாமா வாங்க. சில்லி பெப்பர் போட்டேன். ஆ அதாவது என்ன பாட்டு கடை அந்த கண்டென்ட் எடுக்கிற மாதிரி. ஆகும் ப்ரோ ஆகும். கான்ஸ்ட்ராக்ச் இது என்னது பெப்பரா? இது பெப்பர், அது இது ஸ்பைசி. ஓகே, அப்படியே ஃப்ளூட் மாதிரி வாசிச்சிருக்கேன், வாசிச்சிருவேன் இது இருக்கே சைடில். ஓகே சரி, இப்போ சேலஞ்சு ஸ்டார்ட் ஆக போகுது. உங்கள் ரெண்டு பேர் யார் முடிக்கிறீங்கன்ட்டு. ஓகேவா, கவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆ கவுண்ட் நிஜமாக சேலஞ்சு தான். வசந்த் கமான் கமான். ஆ ஆ அவர் அழகாக லெக் பீஸை விடுற மாதிரி உள்ளே விட்டுட்டாரு. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ. ஆ ஓகே, இது ஒரு காரணம். சூப்பராக இருந்துச்சு. ஓகே அடுத்து போயிடலாமா? யா புதுசாக ஒன்று போகுது. இவர் நிறைய ஃபவுலு நிறைய சிந்திட்டேன். அடுத்து ஃபுல் ஜாரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ஃபுல் ஜார் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், இன்னொன்று என்ன ஃப்ளேவர் போடுவீங்க? ஆ ஓகே சரி. இது என்ன ஸ்ட்ராபெரியா? ஆ ரெடியா கோ. ஆ 1 2 3 4 5 6 7 8 9 செகண்டு தெரியல. ஓகே ரிவ்யூ எப்படி இருந்தது? ஓகே, ஆனால் பாதி சோடா கிலோ போயிடுச்சு. ஸோ இப்போ உள்ளே போய் மீன் சாப்பிட்டாச்சு, அதுக்கப்புறம் ஃபுல் ஜாரு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் ஒரு ஃபுட்டு சாப்பிட்லான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். மேபி அங்கே இருக்குதா இல்லையான்னு தெரியல, அங்கே போய் பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். வாங்க போகலாமா? வாங்க 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 வாங்க. இங்கே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளை மீட் பண்ண வந்திருக்காங்க. வரல, எதர்ச்சியாக மீட் பண்ணாங்க. உடனே அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அதனால் அவங்கள வீடியோவில் ஷூட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிட்டுருக்கோம். உங்கள் பேர்? என் பேர் மோனிஷா, என் பேர் மோனிகா. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ அண்ணா. பெசநகர்லேருந்து வந்துட்டோம், அடுத்து ஒரு ஸ்பெஷல் இடத்துக்கு வரேன்னு சொன்னாங்க. இங்கே வந்து ஆர்டிஓ பீச் கண்டாச்சு. ஆர்டிஓ பீச்சில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, மோர் தாத்தா, மோர் தாத்தா கிட்ட மோர் வாங்கியாச்சு. மோர் வித் பூந்திலாம் போட்டிருக்கு. தாத்தா கொஞ்சம் லைட் கம்மியாக போடுங்க.
மேலே காரா பூந்தி போட்டிருக்காங்க, நாங்கள் செக் பண்ணிட்டோம், ஃபுல்லாக இருந்தது. ஓகே, எப்படி உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இதில் மாங்காய், வெள்ளரிக்காய் இதெல்லாம் போட்டுட்டு மோர் கொடுத்துருக்கேன். மோர் தாளிச்சிருக்கு, நல்லா ஸ்பைஸியாக, ஸ்பைசினா ரொம்ப இல்லை, அந்த தாளிச்ச ஸ்பைஸி இருக்கு. கேமராக்கு பின்னாடி வசந்த் ப்ரோ ஒரு சிப் அடிச்சுட்டு இருக்காரு. வசந்த் ப்ரோ எப்படி இருக்கு? நல்லா இந்த பீச்சில் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இதுதான் ஃபைனல். இன்றைக்கிட்டே இனிதாக முடிந்தது, சூப்பராக முடிஞ்சது வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் ஈட்டிங் சேலஞ்சு பைஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே தான் உதயா ஸ்வீட் பெயிண்டிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே தான் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டாங்னு அடிச்சிடுங்க. அதே தான், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், நன்றி, வணக்கம். அதே தான் அதானே, அதே தான்.